ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் இண்டியா நிறுவனத்தில் ஒரு வேலைவாய்ப்பு போட்டிருக்காங்க. மொத்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 120 காலி பணியிடங்கள் போட்டிருக்காங்க. நான் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான போஸ்ட் போட்டிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th 12th ஐடிஐ முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் ஆயில் இண்டியா நிறுவனத்தோட அஃபீஷியல் வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. இது இந்தியாவில் பல இடங்களில் வந்து ஆக்சுவலாக ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. உங்களுக்கு இதுக்கான எங்கெங்கே வந்து ஆக்சுவலாக வந்து இது இருக்கும் ஒர்க் இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், ஒடிசா, ராஜஸ்தான், மிசோரம், கொல்கட்டா, நொய்டா, இந்த மாதிரி நிறைய இடங்களில் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. ஸோ இதில் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கான ஜாப் வந்து இருக்கும். இப்போ கிரேட் 3க்கான வந்து போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. இதுக்கான பே ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 26,600 90,000 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் வந்து எலக்ட்ரீஷியன் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ட்ரேட் சர்டிஃபிகேட் இன் எலக்ட்ரீஷியன் ட்ரேட் முடிச்சிருக்கீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க்மேன் பெர்மிட்டில் வந்து கிளாஸ் 1 கிளாஸ் 2க்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்ட் கோட் வந்து கொடுத்துருக்காங்க. வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 38 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சி கீழே ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கான வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு 2 போஸ்ட்டு, எஸ்சிக்கு 4 போஸ்ட்டு, ஓபிசிக்கு 10, இடபிள்யூஸ்க்கு 3, யூஆர்கியில் 19 போஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் வந்து ஃபிட்டருக்கு வந்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்த வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு 144 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கும் கீழே கம்யூனிட்டி கீழே வந்து வேறு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தந்த இது போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண அதை டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் ட்ரேடு வந்து ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கோங்க. இந்த இது கீழே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 42 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து மெக்கானிக் வந்து முடிச்சிருக்கீங்க வந்து ஐடிஐ முடிச்சுட்டு வந்து சாரி 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் வந்து மெக்கானிக் ட்ரேடு சர்டிஃபிகேட் வச்சுருக்கோங்க இந்த போஸ்ட்டு கீழே அப்ளை பண்ணிக்கலாம். 13 வேகன்சி இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து மெக்கானிக் டீசல் ட்ரேடு கீழே வந்து 97 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடு சர்டிஃபிகேட் இன் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் ட்ரேடு வந்து சர்டிஃபிகேட் முடித்தவங்க நீங்கள் இது கீழே அப்ளை பண்ணிக்கலாம். மொத்த வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 40 வேகன்சி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கோட் எல்லாமே இது கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு எந்தெந்த வந்து கம்யூனிட்டி கீழே எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குங்கிறத வந்து டீட்டெயிலாக படித்து பார்த்துக்கோங்க. இதுக்கான வந்து PDF லிங்க்கும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடு சர்டிஃபிகேட் வந்து 2 இயர்ஸ் டியூரேஷனில் வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் வந்து இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க பாய்லர் அட்டண்டன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க இந்த இது கீழே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் வந்து வேகன்சி பார்த்தீங்கன்னா 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து டேனர் ட்ரேடு வந்து சர்டிஃபிகேட் முடித்தவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் 4 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து டிராஃப்ட்மேன் சிவில் ட்ரேடு கீழே வந்து சர்டிஃபிகேட் முடித்தவங்களுக்கு 8 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் ட்ரேடு கீழே வந்து முடித்தவங்களுக்கு வந்து மொத்தம் 81 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நீங்கள் 12th வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் கீழே வந்து கோர்ஸ் எடுத்தவங்க வந்து அதாவது 10th 12th வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் குரூப்பில் வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் கீழே வந்து குரூப்பில் எடுத்தவங்க இந்த போஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். 12th கேட்டகரியில் வந்து 44 போஸ்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து சர்வேயர் ட்ரேடு 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் நீங்கள் சர்வேயர் ட்ரேடு வந்து ஆக்சுவலாக சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மொத்த காலி பணியிடங்கள் 5 போஸ்ட் போட்டிருக்காங்க. அடுத்து வெல்டர் ட்ரேடுக்கு அதாவது வெல்டிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க வந்து ஐடிஐயில் அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடியில் இஎஸ்எம், ஐசிடிஎஸ்எம், ஐடி ட்ரேடு வந்து முடித்தவங்க இந்த போஸ்ட்டு கீழே அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் 5 காலி பணியிடங்கள் போட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டு கீழேயும் வந்து எவ்வளோ எவ்வளோ இது வந்து வேகன்சி அதுக்கான எலிஜிபிலிட்டி எல்லாமே வந்து டீட்டெயிலாக ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க. அடுத்து PWPT கீழே அப்ளை பண்ணுறவங்களுக்கான தனியாக வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எந்தெந்த போஸ்ட்டு கீழே அப்ளை பண்ணுங்கள் ஒரு டீட்டெயிலாக நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி கீழே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 18 மேக்ஸிமம் 30 ஆண்டுகள் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி கீழே அப்ளை பண்ணுறவங்க மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 35 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஓபிசி கீழே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 18 33 ஆண்டுகள் வரைக்குமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எப்பயுமே ஓபிசிக்கு 3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டி கீழே உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கும். இதுக்கான வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த் வந்து 23/9/2021 இதுக்கான வந்து லாஸ்ட் வந்து டேட் வந்து முடியுது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான ரிலாக்ஸேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இதுக்கான செலெக்ஷன் மோடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் வந்து இருக்கும்.
அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் வந்து கிளியர் பண்ணுறவங்களுக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கீழே வந்து அதை வந்து கிளியர் பண்ணுறவங்க வந்து 40% மார்க் மினிமம் எடுத்துருக்கணும். அதர் கேட்டகரி ஓபிசி இது கீழே அப்ளை பண்ணுறவங்க மினிமம் 50% மேலே மார்க் எடுத்துருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 3 கேட்டகரியில் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு வந்து டெஸ்ட் இருக்கும். என்னென்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஜென்ரல் நாலேஜ் அப்புறம் அவேர்னஸ் ஆயில் இண்டியா லிமிடெட் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் கொஸ்டின்ஸ் வந்து 20% இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரீசனிங் அர்த்தமேட்டிக் நியூமெரிக்கல் அண்ட் மென்டல் எபிலிட்டி வந்து 20% மேக்ஸ் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து அவங்க டொமைன் ரிலேட்டடாக வந்து டெக்னிக்கல் நாலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 60% இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து 2 hours எக்ஸாம் நடக்கும். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் உங்களுக்கு எந்த விதமான நெகட்டிவ் மார்க்குமே இருக்காது. மல்டி சாய்ஸ் கொஸ்டின் தான் இருக்கும். அதாவது நீங்கள் 4 ஆன்சர் கொடுத்து ஒரு ஆன்சர் கிளிக் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அடுத்து உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் அண்ட் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி சப்மிட் பண்ணுங்கிறத வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான 10th வந்து சர்டிஃபிகேட், நீங்கள் 10th அப்ளை பண்ணுறீங்க, அடுத்து உங்களுக்கு நீங்கள் ஐடிஐ வந்து ரெகனஸ் இன்ஸ்டியூட்டில் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு இது கீழே நீங்கள் வந்து இப்போ வெல்டிங்கு ஃபிட்டருக்கு மெக்கானிக் தனித்தனியாக முடிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, எந்த இது கீழே அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட்டு. நீங்கள் 12th கீழே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 12th சர்டிஃபிகேட்டு உங்களோட வந்து ஃபோட்டோ காப்பி இது எல்லாமே வந்து கம்பல்சரி சப்மிட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இப்போ நீங்கள் இடபிள்யூஸ் கீழே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்கம் அண்ட் அசட் சர்டிஃபிகேட் இதெல்லாமே நீங்கள் கம்பல்சரி சப்மிட் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ஒன்ஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் வந்து கிளியர் பண்ணுறீங்க, மெரிட்டில் வந்து கிளியர் பண்ணவங்களை தான் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி எடுப்பாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரொபோஷனல் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 12 months இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 12 months உங்களோட ஒர்க் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு 6 months வந்து கொடுக்குறாங்க. அதுலேயும் வந்து உங்களோட ஒர்க் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னா 2nd chance இன்னொரு 6 months வந்து கொடுப்பாங்க. அதில் உங்களோடது வந்து பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னா டெர்மினேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வந்து உங்களுக்கான ஜாப் வந்து இருக்கும். அதாவது கண்டினியூவாக உங்களோட ஒர்க் வந்து இருக்கும். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. நார்மலாக இருக்கிறது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் வந்து டேட் வந்து கொடுத்துருக்காங்க. 23/9/2021 எப்படி அப்ளை பண்ணுங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆயில் இண்டியா வெப்சைட்டில் வந்து போய்ட்டு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கான வந்து யூசர் ஐடி வந்து நேம் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட யூசர் ஐடி வந்து பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட வந்து நேம் உங்களோட சர்டிஃபிகேட்டு உங்களோட ஃபோட்டோ காப்பி எல்லாமே கொடுத்து சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்க அப்படின்னா 200 rupees இருக்குது. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூக்கு வந்து உங்களுக்கு ஃபீ கிடையாது. ஓபிசி கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரி அப்ளை பண்ணுறவங்களுக்கு மட்டும் 200 rupees வந்து ஃபீ இருக்குது. ஆன்லைன் மூலம் நீங்கள் வந்து இதை வந்து பே பண்ணிக்கோங்க. பே பண்ணிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரிண்ட் அவுட் எல்லாமே ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு வந்து கிளியர் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.